உலக மக்கள், உலக உயிர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் தான் உங்கள் மனோஜ். ஸோ இன்று April 3, 2022 சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஆக்சுவலாக முதல் இது பார்த்தீங்கன்னா April 1 விட்டாளர்கள் தினம், ஏப்ரல் ஃபுல்ஸ் டே. ஸோ அது ஏப்ரல் ஃபுல்ஸ் டே மட்டும் இல்லை, ஆர்பிஐயோட பர்த்டே, சென்ட்ரல் பேங்கோட பர்த்டே. ஸோ உஷார் மக்களே, உஷார் மக்களே, அதை சொல்ல தான் நான் வந்து, அதாவது பணத்தால் மக்களை முட்டாளாக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி அதுக்கு அவேர்னஸ் கொடுக்க தான் வந்திருக்கேன். வடிவில் படத்தை சொல்லுவார், உஷார் ஐயா உஷார் பாட்டு போடுவார், அது மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. சி, பிகாஸ் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இப்போ தெரியும் ஏப்ரல் ஃபுல்ஸ் டே வந்து முட்டாள தினம். முட்டாள தினம் மக்களுக்கு வந்து அதே மாதிரி ஆர்பிஐ தினம், ஆர்பிஐ ஆரம்பிச்சிருக்காங்க, 1938 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்னு சொல்லிக்கிறாங்க, வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா குட்டையாக போட்டுக்கிறாங்க. ஸோ ஆனால் உண்மையிலே சென்ட்ரலாக பேங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இயற்கையாக தான் பொதுமக்களுக்கு. அப்புறம் எதுக்கு அவங்க சென்ட்ரல் பேங்க்னு சொல்லிக்கிறாங்க எனக்கு தெரியல. எனக்கு அது வந்து ஏமாத்த வேலை தான், அதிலே கிளீனாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம்லேயே வந்து ஒரு இது இருக்குது. சி, பிகாஸ் நேச்சுரலாக வந்து அது பேங்க், நேச்சுரல் பேங்க் வந்து சர்ப்ளஸ் பேங்க், இன்எக்ஸாஸ்டபிள் பேங்க், பெரினியல் பேங்க். ஆனால் ஆர்பிஐ வந்து பெரினியல் பேங்க்கோ சர்ப்ளஸ் பேங்க்கோ இன்எக்ஸாஸ்டபிள் பேங்க்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு அவங்க சென்ட்ரல் பேங்க் சொன்னால் கூட அவங்களோட பெரிய பேங்க் ஒன்று இருக்கு, நேச்சுரல் பேங்க்னு சொல்லி காட்டுறோம். அதை சொல்லாமல் வெறும் நாங்கள் மட்டும் சென்ட்ரல் பேங்க்னு சொல்லி நாங்கள் அத்தாரிட்டி அப்படி காட்டுற மாதிரி இருக்கு. ஆனால் அத்தாரிட்டி கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, இயற்கை பள்ளி வந்துச்சுன்னா ஆர்பிஐ காப்பாற்ற போகிறதில்ல, ஓகே அவனே அவனை காப்பாற்ற முடியாது. ஓகேங்களா, அப்படி தான் வந்து இருக்கும். இன்ஃபேக்ட் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் இருக்குது, அதே வந்து இயற்கை புயல் இடத்துல தான் இருக்குது, ஐ மீன் கடலோரத்தில் தான் இருக்குது. ஸோ சுனாமிலாம் வந்துச்சுன்னா தங்கமான்னு தெரில பில்டிங்கு. இது மாதிரிலாம் இருக்குது, சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது எதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்பிஐ மக்களை வச்சு மக்களை ஏமாத்த ட்ரை பண்ண? இப்போ வந்து பொலிட்டிஷியன்ஸ் வந்து அது அடிக்கடி மக்களை திசை திருப்பது வந்து மெயினாக அந்த பணத்தை வச்சு தான் அடிக்கடி வந்து இத்தனை கோடி ஒதுக்குறோம், அத்தனை கோடி ஒத்துற, இத்தனை கோடி ஒத்துக்கிறோம், அத்தனை கோடி ஒத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. உடனே மக்கள் வந்து பல கோடி ஒதுக்கியிருக்காங்க, ஐயோ இந்த திட்டம் வந்து பெரிய மனோத்திரம் நினச்சிக்குவாங்க. இது மாதிரி மக்களை ஏமாத்துறதுலாம் வந்து நம்ம ஜென்ரேஷன் ஏமாந்து போவாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அவளை ஏமாற மாட்டாங்க, அவங்களாம் ஸ்மார்ட்டாக இருப்போம் இருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து அவங்கள மாதிரி ஒரு ஸ்மார்ட்டாக டிசிஷன் இருக்கணும். ஓகேங்களா, இது மாதிரிலாம் சொல்லி ஏமாத்தக்கூடாது. பிகாஸ் டைம் இஸ் த மணி, டைம் இஸ் த கரன்சின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன திட்டம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அது லாங் டைம் சொல்யூஷன் தருமா அதான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் சன் எடுத்துக்கோங்க. இப்போ சன்னை படைச்சவரை பார்த்தீங்கன்னா சன்னை படைச்சாரு, அது ஒரு 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு சேவ் ஆகிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு இது சேவை பண்ணுற அளவுக்கு அது கேப்பபிலிட்டி இருக்குது. அதுக்கு சன்னுக்கு அழிவு கிடையாது, பூமி கூட பார்த்தீங்கன்னா அழிவு இருக்குது. ஓகேங்களா, பட் ஆனால் சன்னுக்கு வந்து அதுக்கு அழிவே கிடையாது, அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது கம்பிடன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஆர்பிஐக்கு இருக்கா, இல்லை இந்த பணத்துக்காவது இருக்கா? அது மாதிரி இல்லாத போது அது எதுக்கு சென்ட்ரல்னு சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட்ரலே கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் வந்து கான்ஸ்டியூஷன் தான், கான்ஸ்டியூஷன் வந்து வி தி பீப்பிள் ஆரம்பிது, மக்கள் தான் இப்போ சென்ட்ரலாக இருக்கணும். இப்போ மக்களுக்கு சென்ட்ரலாக இருக்க ஒர்க் பண்ணுறது வந்து இயற்கை தான், அப்போ இயற்கை தான் சென்ட்ரலாக இருக்கணும். பணம் வந்து சென்ட்ரலாகவே கிடையாது. அஃப்கோர்ஸ் பணத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமத்துவமாக எல்லாருக்கும் பிடிச்சி கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது சமத்துவம் இல்லாத ஒரு இதை வந்து சென்ட்ரல் எதுக்கு சொல்கிறாங்க? இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இதை பார்க்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்கா ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா 1776 கவர்மெண்ட்டுன்னு ஆரம்பிச்சு, அது இயற்கைக்கு இயற்கையோட மக்கள் ஒன்றி வர தான் கவர்மெண்ட்னு ஆரம்பிச்சாங்க. இப்போ அமெரிக்கா ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிங்டம் தான் இருந்தது, கிங்டம்னா கிங்கோட சென்டராக வச்சு தான் வந்து நடந்தது. கிங் சென்டராக இருக்கிறதுனால வந்து கிங்கோட ஆளுகளுக்கு மட்டும்தான் வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்காம இருந்தது, பொதுமக்களுக்கு கிடைக்காம தான் இருந்தது, உலக உயிருக்கு கிடைக்காம இருந்தது. ஸோ உலக உயிருக்கு கிடைக்கணும்னு தான் கவர்மெண்ட்னு ஆரம்பிச்சாங்க. கவர்மெண்ட்லேயே நீங்கள் டெஃபினேஷன் ஆஃப் அமெரிக்கன் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் தான் மையமாக வச்சிருப்பாங்க. அப்போ கிரியேட்டர்னா கிரியேஷனுக்கு கிரியேட்டருக்கு இல்லை ரிலேஷன்ஷிப் தான் கவர்மெண்ட்டு. ஸோ கிரியேட்டர் வந்து கிரியேஷன்ஸை கிரியேட் பண்ணுறாரு, கிரியேஷன்ஸை வந்து பாதுகாக்கிறாங்க, கிரியேஷன்ஸை வளர்க்குறாங்க. அதை வந்து அந்த அந்த சர்வீஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நடுவில் மிடில் மேன், நம்ம ஹையர் பண்ணுற மிடில் மேன் ஒரு ஒரு இது வேலைக்காரன் தான் கவர்மெண்ட்டு. ஆனால் இந்த டெஃபினேஷன் சொல்லாமல் பணத்தை பிரிண்ட் பண்ணுறதும் பணத்தை மையமாக வச்சு அடுத்து கவர்மெண்ட் இன்னைக்கு அப்படியே ஒரு டெஃபினேஷன் மாறி கொண்டாண்டாங்க. ஈவன் அமெரிக்காவில் அது மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபெடரல், இப்போ இன்னைக்கு வந்து இந்தியாவில் சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ மாதிரி அமெரிக்கா சென்ட்ரல் பேங்க் ஃபெடரல் ரிசர்வ் இருக்கு. ஃபெடரல் ரிசர்வ்னு இன்ஸ்டியூஷனே கிடையாது அமெரிக்கா 1970s வந்து கிடையாது. அப்போ வந்து ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் தான் இருந்தது, அதான் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியாக இருந்தது, அதுதான் ஹை போகுது. இப்போ 1930s ஃபெடரல் ரிசர்வ் ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கி வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டோட ஓவர் ரூல் பண்ணி அது பெரிய இன்ஸ்டியூஷன் ஆயிடுச்சு. எனக்கு பணம் பிரிண்ட் பண்ணி பணம் பிரிண்ட் பண்ணுற அத்தாரிட்டி போயிடுச்சு. இப்போ இது வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷனும் கிடையாது அமெரிக்காவில், அதே மாதிரி தான் இந்தியாவில் ஆர்பிஐ வந்து இட்ஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூஷனாக நம்ம எப்படி பார்க்கணும்னா கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் வி த பீப்புள், வி த பீப்புளுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணுற லாங் டேர்ம் சொல்யூஷன் தர இன்ஸ்டியூஷன் எதிர்ப்பு பார்க்கணும். அப்படி பார்க்க அந்த இன்ஸ்டியூஷன் தான் கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷன். அப்படி பார்த்தா சுப்ரீம் கோர்ட் தான் வந்து பார்லிமெண்ட் தான் வந்து நம்பர் ஒன் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். ஐ மீன் நம்பர் ஒன்னா நம்பர் ஒன் மேன்மேட் இன்ஸ்டியூஷன்.
பார்லிமெண்ட்ரி மக்கள் டேரக்டா ஓட்டு போடுறாங்க, அந்த ஓட்டு ஓட்டு போறாங்க. அதான் ஓட்டு நான் கூட 2014 எலெக்ஷன்ல ஓட்டு போட்டேன், 2019 ஓட்டு போட முடியல, வெளியூர்ல இருந்தேன் அது ஓட்டு போட முடியல, மதுரையில இருந்தே சென்னையில ஓட்டு போட ஓட்டிருமே இல்ல. ஸோ 2014 ஓட்டு போட்டேன், ஓட்டு போட்டு டேரக்டா அந்த எலெக்ஷன். ஸோ டேரக்ட் ரிலேஷன்ஷிப் லிங்க் இருக்கு. ஸோ பார்லிமெண்ட்ரி தான் வந்து நம்பர் ஒன் ஒரு கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷன், சுப்ரீம் கோர்ட்டும் கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷன் சொல்றாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்டா இருக்கு. ஸோ அவங்க வந்து ஸோ ஆனால் மேன்மேட் இன்ஸ்டியூஷனோட ஸ்ட்ரென்த்தோட கிரியேட்டர் மேட் இன்ஸ்டியூஷன், ஐ மீன் கிரியேட்டர்னா படைத்தவர், ஐ மீன் பிரபஞ்சத்தை படைத்தவர் இன்ஸ்டியூஷனோட ஸ்ட்ரென்த் அதிகம். இப்போ சன் வந்து அதோட ஸ்ட்ரென்த் அதிகம், மக்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு சர்வ் பண்ற அளவுக்கு கண்ணுக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு, கம்பீடன்ஸ் இருக்கு, சயின்டிஃபிக்கா அது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனால் எர்த்துக்கு வந்து எத்தனை வருஷம்னு தாங்கணும் அப்போ அதுக்கு ப்ரூவே இல்லை. 30 வருஷத்துல எர்த்து பேர சொல்றாங்க கிளைமேட் சேஞ்சால, ஆல்ரெடி சின்ன பசங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க கிரேட்டாலாம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி மக்களை வந்து நேரத்தில் வந்து உலகத்தை காப்பாற்றுறது முக்கியமா, இவங்க கான்ஸ்டியூஷன் நாங்கள் சென்ட்ரல் பேங்க் மாத்தடிக்கிறது என்ன யூஸ்? ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஆர்பிஐ ஏப்ரல் ஃபுல்ஸ் டே அன்னைக்கு ஆர்பிஐ ஆரம்பிச்சிருக்காங்க, மக்களே உஷாரு, இதை வச்சு மக்களை பணத்தை வச்சு ஏமாத்த போகிறாங்க பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது நம்ம மட்டும் வந்து இதை வந்து என்ன சொல்றது, இது வந்து அதனால நான் ஆர்பிஐ சுத்தமாக எழுத்து மூடணும்னு சொல்லலை, ஓகேங்களா? எனக்கு மக்களால் வந்து சில பேர் பணத்தை நம்பி தான் இருக்காங்க, பணத்தில் ஒரு என்ன சொல்றது டூ மச்சா இருக்காங்க, அது அடிமையாக கூட சொல்லலாம், ஓகேவா? ஸோ அதனால வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இப்போ சன்னே பார்த்தீங்கன்னா நான் சன் அடிக்கடி சொல்லுவேன், சன்னே பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு கரெக்டாக, அதனால தான் வந்து கரெக்டாக சேவை செய்யுது. அது எடுத்து பகலில் வந்தாலோ எடுத்து சன் பகலில் போனாலோ வந்து பூமி எரிஞ்சிடும், கதை முடிஞ்சிச்சு. ஸோ அது பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது, அதான் அதோட கம்பெனி ஸ்கில் செட், அதான் அன்பு, அன்பு வந்து கரெக்டாக வந்து தருது. அளவுக்கு முதலாம் நஞ்சு அன்பும் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த அன்பு நஞ்சாயிரும். சன் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் லவ்னாலும், அது காசு வாங்க வேலை செய்தாலும், அன்புல வேலை செய்தாலும், அந்த அன்பு கரெக்டாக கொடுக்கறதுனால தான் அது வந்து கரெக்டாக நடக்குது, அது ரைட்டாக பண்ணுது. அது மாதிரி பேலன்ஸ் ரைட்டான பேலன்ஸாக பண்ணுது, அந்த பேலன்ஸ் வந்து இருக்கணும். ஓவரா பணம் பிரிண்ட் பண்ணால் இன்ஃபிளேஷன் வந்துடும், ஒன்றுமே பணம் பிரிண்ட் பண்ணலாம் கூட சில பேரால ஒன்றுமே பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ அது கரெக்டாக அந்த பேலன்ஸ் வந்து ரீசெட் பண்ணணும். அது யார் பண்ணணும்னா அது கவர்மெண்ட் பண்ணாது, கவர்மெண்ட்டே வந்து ஒரு மைனாரிட்டி தான், ஒரு மேக்ஸிமம் 10% இருப்பாங்களா கவர்மெண்ட் சர்வன்ஸ் இந்தியாவில் இல்லை உலகத்தில், பொதுமக்களாகி நாம் தான் வந்து பண்ணணும். ஆல்ரெடி யார் இதுக்கு நம்ம ரோல் மாடல் வந்து உலக உயிர்கள் எடுத்துக்கலாம். இப்போ உலக உயிர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் சைக்கிள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சன்னு மூணு ஐ மீன் எர்த்து ப்ளஸ் உலகத்தில் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிளை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தான் ஒரு பயோடைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களாம் நம்ம காசு வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க, இல்லை ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் வேலை செய்கிறாங்க. வேலை செய்கிறவங்க தான் நான் வச்சு தான் நம்ம வந்து நல்லது பண்ண முடியும். தவிர பணத்தை நம்பி ஒர்க் பண்ணுறவங்க வந்து உயிர் இல்லாத ஒரு பொருளை நம்பி ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான்னா அப்போ உயிரோட கஷ்டப்பட்டு உழைச்ச வேர்வை சந்திரனுக்கு என்ன மரியாதை, ரத்த சந்திரனுக்கு என்ன மரியாதை? ஸோ அதுதான் சொல்றேன். இது மறுபடியும் நான் சொல்றது வந்து இந்த ஆர்பிஐ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் இன்டர்நெட்ல சொல்றாங்க ஆர்பிஐனா ரிவர்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. ரிசர்வ் பேங்க்ல ரிவர்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 ஆர்பிஐ ஆரம்பிச்சாங்க, ஆல்மோஸ்ட் இப்போ 100 வருஷம் அது பதினெக்ஸ்ட் 13 வருஷத்துல. இந்த 100 வருஷத்துல வந்து ஆர்பிஐனால வந்து நாடும் உலகம் வந்து ரிவர்ஸ் போச்சா ஃபார்வர்ட் போச்சா நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஸோ இது இன்இக்குவாலிட்டி தான் அதிகமாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கு, எல்லாருக்கும் சமத்துவமாக வந்து கிடைக்கணும். எனக்கு பூமி தான் சென்ட்ரா கிரியேட்டர் படி கொடுக்கணும், பூமி படி தான் ஒரு பிளானேஸ் அ பிளானட்டு. ஸோ பிளானேஸ் அ பிளானட்டு பிளானட்டிஸ், உலக மக்கள் வந்து உலக உயிர்கள் வந்து பிளானட்டிஸ்ன்னு சொல்லலாம், பிளானட்டிஸ் கேப்டன் பிளானட் அந்த பிளானட்டிஸ்னு ஒரு ஃபேமஸான கார்ட்டூன் இருக்கு 1991 வந்தது, அதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த பிளானட்டிஸ் சொல்லுவோம். ஸோ பிளானட்டிஸ்க்கு பிளானே பிளானட்டிஸ்க்கு வந்து ஃபிட்டான மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பேங்க் ஒர்க் ஆகணும், ஐ மீன் சென்ட்ரல் பேங்க்னு சொன்னால் சென்ட்ரா ஒர்க் பண்ணணும். ஆல்ரெடி சென்டர் ஆஃப் த கோர் வந்து எல்லாத்துக்கும் சமமாக சுற்றுது, ஆட்டோமேட்டிக்காக சுற்றுது, ஃபுல் அண்ட் ஃபுல் தியானியங்கியாக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அப்படியே அதை பார்த்து காப்பிடிச்சு அதில் அதனால் ஓவரால் சர்வீசஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். தவிர இப்போ ஆர்பிஐன்னு ஒன்று விட்டு சென்ட்ரல் பேங்க்னு விட்டு ரூலிங் பார்ட்டிக்கு சாத்தகம் தான் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு ஒன்று தோணுது. பிகாஸ் லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட்டில் வந்து போன வாரம் மார்ச் 10 5 ஸ்டேட்லேருந்து 4 ஸ்டேட்டில் ரூலிங் பார்ட்டியை ரீஎலெக்ஷன் வின் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க வின் பண்றது கூட நான் தப்பா சொல்லல, ஓகே, அவங்க சிங்கிள்மே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தா வின் பண்ணாங்க. ஆனா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரவங்களுக்கு வந்து ஃபுல் ஃபுல் கண்ட்ரோல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் அவங்களுக்கு போயிருது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தாங்கன்னா ப்ரொபோர்ஷனேட்டா கண்ட்ரோல் போகணும். இப்போ 40% அவங்க ஓட்டு வாங்க 30% ஓட்டு வாங்கினோம்னா 30% ஆஃப் கண்ட்ரோல் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல்ல போகணும். 30% ஓட்டு வாங்கிட்டு 40% வந்து ஃபுல் இண்டியன் ஃபுல் கவர்மெண்ட் 100% கண்ட்ரோல் பொசிஷன் அர்த்தம். அப்போ அப்போசிஷனுக்கும் வேல்யூ இல்லை, சின்ன சின்ன பார்ட்டிஸ்க்கு எல்லாம் வேல்யூ இல்லாமல் போயிருது. நம்ம டெமோக்ரஸியே ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன். இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ்ன்னு சொல்கிற மாதிரி அமெரிக்காவில் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க, ஹவுஸ் ஆஃப் ஃபினான்ஸ் சொல்லுவாங்க, பேரே ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். ரெப்ரஸன்டேஷன் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப எசன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ ப்ரொபோஷனலாக ரெப்ரசென்ட் பண்ண முடியுதா? அது மாதிரி பண்ற மாதிரி ஆர்பிஐ ஒர்க் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி இல்லை, இல்லை இருக்காது சொல்றேன். எல்லாருமே டிஜிட்டல் மாதிரி சொல்லுது. இதெல்லாம் வந்து
எப்படி இப்ப சி எனக்கு ஒண்ணும் புரியல. சி ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அவங்க வெப்சைட்டே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு எனக்கு வந்து சாட்டிஸ்பேக்டரியே இல்லை. அவங்களுக்கு வந்து RBI.org.in நினைக்கிறேன். ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வெப்சைட், எஸ்பிஐ பரவாயில்ல .sbi.tl வச்சிருக்காங்க, அது அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது. ஆர்பிஐ வெப்சைட்டே ஈஸியாக ஹேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கு எனக்கு கேட்டால் தான் நான் சொல்வேன். ஓகேங்களா, தனி அவங்களுக்கு தனியாக டிஎல்டி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பணம் வச்சிருக்காங்க, ஒரு தனி டிஎல்டி வச்சு ஒரு நல்ல வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணி டெய்லி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பட்ஜெட் போடல் டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குது எல்லாமே போடலாம், அது மாதிரிலாம் பண்ணலாம். ஓகேங்க, மக்கள்கிட்ட கருத்து கேட்டு பண்ணலாம், அது மாதிரிலாம் பண்ணுற மாதிரி தெரியாமல் எதுவுமே பண்ணாமல் சென்ட்ரல் பேங்க்னு சொல்லிக்கிறாங்க. சரி, சென்ட்ரல் பேங்க் தான் நீங்கள் சொல்லிக்கிறீங்க, உண்மையிலேயே மக்களுக்கு சென்டராக இருந்து நடுநிலையாக இருங்க. நாங்கள் வந்து சென்ட்ரல் பேங்க் சொல்கிறதில் வந்து தப்பே கிடையாது, நானே ஒத்துக்கிறேன். நடுநிலையே இல்லையே, மக்கள் நடுநிலை இயற்கையே இருக்குது. அப்போ இயற்கை மாதிரி அதை ரோல் மாடலாக வச்சு மார்க்கெட் லீடராக தான் இயற்கை தான். ஸோ மார்க்கெட் லீடர் படி நம்ம ஆர்பிஐ ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, ஆனால் ஒர்க் ஆகலையே. ஸோ ஒர்க் ஆகலாம் நான் வந்து அவனுக்கு குறை சொல்லலை, அதுக்கு வந்து காரணம் வந்து வி தி பீப்புள் ஓகே கான்ஸ்டியூஷன், நம்ம அதை ஒர்க் பண்ண வைக்கல அப்படி அதை தான் சொல்ல வரேன். ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து சொன்னால் இதெல்லாம் பாருங்கள், பார்த்து நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து பணம் மேல அதிகமாக கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லா இருக்குதுன்னா அதனால இயற்கையோட அன்போட கான்ஃபிடன்ஸ் கம்மியாகிறது. பணத்தில் பேங்க்ல பணம் பேங்க்ல பணம் அக்கௌண்ட்ல பணம் இருந்துச்சுன்னா பேங்க்ல பணம் இருந்துச்சுன்னா நம்ம சர்வை பண்ணிடலாம், அதை தான் நமக்கு லைஃப் செக்யூரிட்டி தரும், ஜாப் செக்யூரிட்டி தரும். அப்படி மக்கள் அதிகமாக நினைக்க நினைக்க இயற்கையோட ஸ்ட்ரென்த் வந்து மக்கள் புரியாமல் இருக்காங்க. இயற்கை தான் பர்மனண்டா இருக்க போகுது, இது அக்கௌண்ட் வந்து எப்பனா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, இல்லை அக்கௌண்ட் இயற்கை போயிடுச்சுன்னா அக்கௌண்ட் இப்போ ஆர்பிஐ பில்டிங்கே இருக்காது, பேங்கே இருக்காது. அப்போ எப்படி மக்கள் வந்து ஆர்பிஐ நம்பி இருக்க முடியும் சொல்லுங்க. ஏற்கனவே மும்பை வந்து ஒரு இது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் பிளேஸ்ல தான் இருக்கு, கூட வாஸ்டே கூட பார்த்தீங்கன்னா புயலோட வந்தது மும்பையில, ஐ மீன் ஸ்டோம் வந்தது. இது மாதிரிலாம் சென்னையில் வந்து அறுதா புயல் நான் பார்த்துருக்கேன், நான் லைவாக பார்த்துருக்கேன் அந்த இங்கே இருந்த போது. இது மாதிரிலாம் புயலாம் வந்துச்சுன்னா பில்டிங்கை அடிச்சுட்டு போயிடும், அந்த மாதிரி ஹரிக்கேன்லாம் மும்பைக்கில் வந்துருக்கு. இப்போ பில்டிங்கே அவங்க பில்டிங்கே அவங்க காப்பாற்ற முடியல, அப்படியே அந்த பணத்தை பற்றி அவங்க மக்கள் காப்பாற்றுவாங்க. அப்படி வந்து ஆஃப்டர் ஆல் நமக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், அது வந்து சென்ட்ரல் பேங்க்னு சொல்கிற அளவுக்கு வேற ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு நீங்கள் போடுங்க. நான் மக்களை சர்வீஸ் பண்ணுங்கள், மக்களை சர்வீஸ் பண்ணுற மாதிரி இல்லைன்னா சொல்கிறேன், மக்கள் முட்டாளத்தை வச்சு மக்கள் முட்டாளாக்குற மாதிரியே இருக்குது. ஓகே, மக்கள்லாம் வந்து உலகத்தோட இயற்கையோட அன்பை உணராமல் இருக்காங்க கூட. சரி, மற்றவங்களாம் உடனா கூட பரவாயில்ல, நான் வந்து ஓரளவு பண்ணலாம். தமிழ் மக்களே உணராமல் இருக்காங்க, தமிழ் திருக்குறளை முதல்ல உலகம் சொல்லுது, ஆதி பகவான் முதற்றே உலகம். ஸோ மக்கள் வந்து பகவானையும் கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸையும் உலகத்தையும் உலகத்தினா நம்ம எர்பூமி சொல்லலாம், சூரிய குடும்பத்தை சொல்லலாம், இது ரெண்டே நம்பி தான் வந்து நம்ம வந்து இருக்கணும். ஓகே, திருக்குறள் வழியில் போனால் ஆனால் திருக்குறளே ஓவரால் பண்ணி இவங்க வந்து பேங்க் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நிறைய மிமீஸ்லாம் வந்துட்டு இருக்கு, அதாவது அமெரிக்கன் மிமீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் ஹிராக்கி போடுவாங்க, ஹிராக்கில் வந்து டாப்பில் வந்து இப்போ பேங்கர்ஸ் தான் இருக்க மாதிரி போடுறாங்க. ஏன்னா பேங்கர்ஸ் தான் வந்து கவர்மெண்ட்டே நடத்துகிற மாதிரி, பேங்கர்ஸ் வந்து கவர்மெண்ட் நடத்தலை, கவர்மெண்ட் குட் கவர்னன்ஸ் நடத்துறது இயற்கை தான் நடத்துறாங்க, அந்த ஹிராக்கில் டாப்பில் ஹிராக்கி தான். ஸோ இயற்கை தான் அல்லாம் அமிர்த சரப்பு தந்துட்டு இருக்கு, அதுபடி மாதிரி தர்றது தான் வந்து ரியல் பேங்கே. மக்களுக்கு வந்து டெய்லி சூரிய குடும்பத்தில் வந்து மக்களுக்கு வந்து 86,400 seconds வந்து மக்களுக்கு கிரெடிட் பண்ணுது டெய்லி. எந்த பேங்க் கிரெடிட் பண்ண சொல்லுங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். இந்தியாவிலே பெரிய பேங்க் எஸ்பிஐன்னு சொல்கிறாங்க, ரெவன்யூஸ்லாம் பெரிய பேங்க் சொல்கிறாங்க. அவன் எனக்கு கொடுத்த கிரெடிட் லிமிட் வந்து வெறும் 5,000 தான், இப்போ தான் ஒரு 2 months முன்னாடி எனக்கு கிரெடிட் கார்டு வந்தது. நான் வந்து 2007 தான் 2005 பாஸ் அவுட்டு 2017-16 years வந்து எனக்கு வந்து இந்த பேங்க் எந்த பேங்க் கிரெடிட் கார்டு தர முன்னும் வரவே இல்லை. இப்போ தான் அவங்க வந்து ஆர்பிஐ வந்து சாரி எஸ்பிஐ வந்து வந்து நாங்கள் பேங்க் தரோம் கார்டு தரோம் கார்டு தரோம் எஸ்பிஐ பேடிஎம் அது பேடிஎம்னாலும் அவன் தரான், பேடிஎம் வந்து உங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்களோட பிசினஸ் இங்கே. ஸோ பேடிஎம் எஸ்பிஐ கார்டு எனக்கு வந்தது. ஸோ எஸ்பிஐ கார்டில் வந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் வந்து கிரெடிட் லிமிட் வெறும் 50,000 கொடுத்தாங்க. 15,000 கொடுக்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறானுங்க, அது 15,000 வந்து ஒரு மொபைல் வேணால் வாங்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள் இந்தியாவில் நம்பர் ஒன் பேங்க்குன்னு சொல்லிக்கிற அது ஆர்பிஐ படி பார்த்து இந்தியா நம்பர் ஒன் பேங்க்கு வந்து எஸ்பிஐ தான். அவன் சொல்லிக்கிற எஸ்பிஐலாம் ஒரு 15,000 தான் கிரெடிட் லிமிட் தர முடியுது, அதை விட கேஷ் லிமிட் வந்து 4,000 தான் வெறும் 4,000 தான் கேஷ் லிமிட் தர முடியும். இந்த மாதிரி பேங்க் பேங்க்கா இயற்கை வந்து அல்லல்ல தந்துகிட்டே இருக்கு, அன்லிமிட்டட் தந்துகிட்டே இருக்கு, ஃபாராக தந்துட்டு இருக்கு, இது பேங்க்கா நீங்களே சொல்லுங்க. அப்போ ரியல் பேங்க் வந்து இயற்கை தான். ஸோ மக்கள் எல்லாம் இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தால் தான் வந்து உலக சமாதம் அச்சீவ் பண்ண முடியும், நல்வாழ்வு கிடைக்கும், எல்லாருக்கும் தற்சார்பாக வாழ முடியும். தற்சார்பு தற்சார்பு சொல்கிறோம், தற்சார்புனா ஆப்வியஸ்லி நான் அப்படி சொன்ன மாதிரி தான், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையோட சார்ந்து வாழ்றோம் செயற்கையான எல்லாம் இருக்கிறவங்களும் தற்சார்பு, அதுதான் லாங் டேர்ம் சொல்யூஷன், அதுதான் நமக்கும் நல்லது, நமக்கு அடுத்த ஜென்ரேஷனும் நல்லது. ஸோ எல்லாருமே அதுதான் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணாங்க, டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பாருங்க, கிரியேட்டர் பேஸ்ட் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, கிரியேட்டர்னா அது இயற்கை பேஸ்ட் கவர்மெண்ட்ஸ் தான் கிரியேட்டர் சொல்கிறாங்க.
அதை மட்டும் இப்ப செயற்கை பேஸ்ட் கவர்மெண்ட்ஸ் கிரேட்டர் பில் இல்லாம செயற்கை பேஸ்ட் கவர்மெண்ட்ஸ் கொண்டு வரது அந்த ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்க். இதெல்லாம் பார்த்து மக்கள் ஏமாந்துராதீங்க மக்களே, பாத்துக்கங்க. நமக்கு நமக்கு ரூல் நம்பர் ஒன் வந்து லாங் டேர்ம் சொல்யூஷன் ஃபார் உலகம் சமாதானம் தரமா இருக்கும். அது ரூல் நம்பர் ஒன் நம்ம கரெக்டா மனசுல வச்சு கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றதுதான் இருக்கு. இது நான் சொல்லலாம், திருக்குறள் திருவிழா வந்து டேஷ் மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங், 15 மினிட்ஸ் பேச முடியும். நன்றி, எனக்கு முன்னாள் பேரேன். தேங்க்யூ.